ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக அப்படின்னா கீழே தெரியற சவப்பு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய தினங்கிய சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் உடனுக்குனே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சமூக வலைதளத்தை ரொம்பவே வந்து உலுக்கிக்கிட்டு ஒரு விஷயமே சொல்லலாம். என்னடா சொல்கிற அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வர பொங்கலுக்கு துணிவு வாரிசு ரெண்டு படமே வரப்போகுது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹைப்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து 8 வருஷம் கழித்து ஒரே நாள் படம் வெளியிடுறனால மிகப்பெரிய ஒரு போட்டி. அது மட்டும் இல்லாமல் படம் எப்படா போகுது? ஏன்னா அதித்தோட போன படம் வந்து வலிமையும் ஃப்ளாப்பு, அதே மாதிரி நம்ம தளபதியோட படம் பீஸ்ட்டும் ஃப்ளாப்பு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த படம் வந்து வினோத் வந்து இதுக்குன்னா ரெண்டு தடவை அஜித் சார் அவங்க எடுத்திருந்தாலும், அவர் வந்து த்ரில்லராக எடுக்கும்போது வினோத் வந்து ஒரு வேற லெவலான கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த தடவை துணிவு படத்தில் அது மட்டுமே இல்லாமல் வந்து நம்ம அஜித் வந்து நம்ம தலை சாரி சொல்லக்கூடாது, நம்ம ஏகே வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணார்னா எவ்வளோ மாசாக இருக்கும், அந்த படம் எவ்வளோ தரமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த படம் எப்படா வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் எதுனா நடந்துருக்கும் போது தான் இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து லைட்டாக பயப்படுறாரு அப்படின்னு. எதுக்கடா பயப்படுறாரு நீ சொல்கிற, என் தளபதி அப்படியானா? அப்படி இல்லைங்க, ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படம் ஃப்ளாப் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தடவை துணிவு படத்தோட ஃபுல் ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்ஸில் தேட்டர் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெஜ்ஜேன் தான் எடுத்திருக்காங்க. ரெஜ்ஜேனை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு படம் போயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த படம், அதாவது ஒரு 100 தேட்டர் இருக்குன்னா 75 தேட்டர்லேருந்து 85 தேட்டர் வரைக்கும் ரெஜ்ஜேன்ட் என்ன மூவி எடுக்கிறாங்களோ அந்த மூவி மட்டும்தான் அதில் வந்து ஓடும். ஸோ அப்படிங்கும்போது தேட்டரே கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு வாரிசுக்கு அதிகமாகவே இருக்குங்கிறனால தான் அவர் ரொம்பவே வந்து படம் ஃப்ளாப் ஆயிருமோ ஒரு இதாயிருமோங்கிற ஒரு லைட்டாக பயம்லேயே இருக்கார். படம் எவ்வளோ வேணால் நல்லா இருக்கலாங்க, ஆனால் தேட்டர்னா எப்படி? அது மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு துணிவு வந்து ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதே இங்கிட்டு நம்ம வாரிசு சைடு வந்தோம்னா அது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு சைடு நிற்கிறாங்க, நம்ம எதுக்கு போவீங்க? நம்ம எப்போயுமே பெரும்பாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறதும் இல்லை, நான் எந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்ல போகிறதும் இல்லை. ஜஸ்ட் நான் என்னோட கருத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு படமே வந்திருக்கு. இந்த நேரத்தில் மக்கள் எதுக்கு போவாங்கிறத நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது வந்து அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாருனா தன்னோட மக்கள் கட்சியிருக்கு பார்த்தீங்களா, அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சந்திச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம படம் வந்து போன தடவை இதானாலும் இந்த தடவை தரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. மேலும் எல்லா சந்திப்புகளுமே வந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, இப்போ கூட சமூக வலைதளத்தில் தன்னோட மாட்டுத்திறனாளி ரசிகராக ஒரு தூக்கின மாதிரி ஃபோட்டோ வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஒரு கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 67க்கான அப்டேட் வந்து இன்னும் என்னங்க ஃபஸ்ட்டில் கூட இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வாரிசு படத்துக்கனால தான் இதாக இருக்கோம், ஒரு வேளை நாங்கள் இதை வெளியிட்டோன்னா வாரிசு படத்துக்கான ஹைப் அப்படியே குறைஞ்சிடும். அது எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜோட ஒரு படம் நல்லா எப்படி இருக்குன்னு தெரியும், அதுக்கான ஹைப் இப்போ அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோன்னா அதுக்கான அதாவது வாரிசுக்கான ஒரு ஹைப் குறைஞ்சிரும், ஸோ அதனால் நாங்கள் வெளியிட மாட்டோன்றாங்க. ஸோ எல்லா சைட்லேருந்தும் பார்க்கும்போது ஒரு அடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது வாரிசுக்கு. பார்ப்போம் வாரிசு படத்தை கரெக்டான ஒரு தேட்டர் கிடைக்குதா, அந்த படம் நல்லா ஹிட் ஆகுமா எப்படிங்கிறத கண்டிப்பாக படம் பார்த்தா சொல்லணும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க? தலையோட படத்துக்கு போவீங்களா, தளபடியோட படத்துக்கு போவீங்களா, துணிவா வாரிசா? ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ யோசனை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவில் எதுவும் பிடிக்கலாம், என்ன உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்தான வீடியோஸில் நாங்கள்